ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமேல் குமரி மாவட்டம். இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுத்து நம்ம எவ்வளோ தையல் தும்பு விட்டு ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட ஹூக் வந்து லாக் பண்ணிக்கிட்டோம்னா, ஃப்ரெண்டு ஓப்பன் வந்து லாக் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் பகுதியில் முன் பக்கம் வச்சு அளக்கணும். துணியை இழுத்து எதுவும் பண்ணக்கூடாது, கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து அளவு எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு பக்கத்து ஆம்கோல்லேருந்து மறுபக்கம் ஆம்கோல் அளவு வர அளவு எடுக்கணும். அளவு எடுத்து அதுக்கு கூட ஒரு 2 இன்ச்சு உடம்பு சுற்றளவு கூட்டிக்கிடணும். அடுத்தது ஷோல்டர்லேருந்து இந்த பட்டியோட இறக்கம் எவ்வளோ வருவோ இந்த எட்ஜு வர கொஞ்சம் இழுத்து அளக்கணும். அளக்கும்போது வரக்கூடிய அளவு கூட நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கிடணும். ப்ளவுஸ் எவ்வளோ இறக்கம் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதை விடவும் ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கிடணும். அடுத்தது முன் கப்பு அளவு தனியாக தான் அளக்கணும். முன் கப்பு வந்து இந்த பட்டியில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பக்கம்தான். இந்த பக்கத்துக்கு நம்ம அந்த கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய அளவை விடவும் 1 இன்ச்சு கூட வச்சுக்கிடணும். இந்த ப்ளவுஸில் கப் ஷேப்பு எவ்வளோ இருக்கோ அதை விட கூட வச்சுக்கிடணும். அதுவும் அடுத்தால ஷோல்டர் வந்து கழுத்து இறக்கத்துக்கு அளத்துக்கிட்டு இருக்கோம். ஷோல்டர்லேருந்து கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத முன் கழுத்து அளந்து அதே அளவு அளந்து எழுதிக்கிட்டால் போதும். நம்ம தையல் தும்பு எதுவுமே இதுக்கு விட வேண்டிய தேவை கிடையாது. அடுத்தது ஷோல்டர் அளந்துக்கணும். ஷோல்டர் 2.5 இன்ச்சு இருக்குது, நம்ம அதுக்கு 1 இன்ச்சு தையல் தும்பு விட்டு 3.5 இன்ச்சு அளவு வச்சுக்கிடலாம். கழுத்து சுற்றளவு ஓப்பன் ஹூக் வந்து ஓப்பன் பண்ணாமலே தான் நம்ம வந்து அளக்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் உள்ள அந்த கழுத்தோட கேப்பில் வந்து நம்ம வந்து இந்த டேப் வச்சு அளக்கும்போது கழுத்து சுற்றளவு கிடைக்கும். அதே எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதுக்கு தையல் தும்பு எதுவும் விட வேண்டிய தேவை கிடையாது. அடுத்ததாக பின் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், பின் கழுத்து நம்ம வந்து அளக்கும்போது இந்த ஓப்பன் ஹூக்கை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கத ஓப்பன் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கழுத்து எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத, ஷோல்டர்லேருந்து கழுத்து எந்த இடத்துல இறக்கம் வருதோ அந்த இடம் வர கரெக்டாக வச்சு இந்த டேப்புக்கு நேர் ஒரு மார்க் பண்ணால் நமக்கு வந்து கழுத்தோட இறக்கம் வரும். இதுக்கும் நம்ம தையல் தும்பி எதுவுமே விட வேண்டிய தேவை கிடையாது. கழுத்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சா போதும். அடுத்தது கழுத்து வந்து மேலே என்ன சுற்றளவு இருக்கோ அதே சுற்றளவு தான் அந்த கழுத்தோட எட்ஜிலையும் இருக்கும். கழுத்து இறக்கத்தோட எட்ஜிலையும் இருக்கும். அடுத்தது இடுப்பு சுற்றளவு வளர்ந்துக்கிடலாம். இடுப்புங்கும்போது இந்த இடுப்பு கீழ் சுற்றளவு, இந்த இடுப்பு இறக்கத்தோட எட்ஜில் வரைய தான் இடுப்பு கீழ் சுற்றளவு இந்த அளவை அளந்து அதே அளவு நம்ம வந்து இந்த அளவை மார்க் பண்ணி மட்டும் வச்சா போதும். ஏன்னா உடம்பளவுக்கு நம்ம தையல் தும்பு விட்டுருக்க அதே அளவு இடுப்பு வர நமக்கு வரோம். அதனால் இதுக்கு தையல் தும்பு எதுவும் தேவை கிடையாது. மேலே உள்ள உடம்பளவு வச்சு தான் இந்த இடுப்பளவு வந்து நம்ம தேவையான அளவு பிடிக்கணும். மீதி தையல் தும்பு எல்லாமே அந்த இடுப்பு உள்ள பகுதியில் தான் நமக்கு வந்து வேஸ்ட்டாக நிற்கும். அதனால் இந்த இடுப்பு வந்து எவ்வளோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தைக்கும்போது இந்த தையல் தும்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே நம்ம வந்து அளவு வந்து அளந்தாச்சு, உடம்பளவும். அடுத்தது கை இழந்துக்கிடலாம். கை இழக்கும்போது பாருங்கள், இந்த கை ஆம்கோலுக்கு நேர் உள்ள அளவு தான் நமக்கு கை சுற்றளவாக எடுக்கணும். கையிலேருந்து ஷோல்டருக்கெல்லாம் அளவு வைக்கக்கூடாது, ஆம்கோல் பகுதிக்கு நேராக டேப்பை வச்சு அளந்துட வேண்டியதான். அளக்கும்போது கிடைக்கிற அளவு தான் நமக்கு கை சுற்றளவும். அடுத்தது கையோட எட்ஜில் நம்ம எம்மிங் பண்ணியிருப்போம் அந்த அளவு தான் கை கீழ் சுற்றளவும். இந்த கை அளவுலேருந்து நம்ம 1 இன்ச்சு கூடுதல் எடுக்கணும். கை கீழ் சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு தான் தையல் தும்பு விட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். அடுத்தது கை நீளத்துக்கு நார்மல் ப்ளவுஸுக்குன்னா நம்ம ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கிடலாம். கை நீளம் அளந்து ஷோல்டர்லேருந்து கை எட்ஜி வர நம்ம அளக்கிறது தான் கை நீளம். அந்த கை நீளத்துலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விட்டு இந்த கை நீளத்தை அளந்துக்கிடலாம்.
சாதா நார்மல் ப்ளவுஸுக்கு 1.5 போதும். லைனிங் ப்ளவுஸ்னாக்கி நம்ம 1 inch வச்சாலே போதும். இப்படியெல்லாம் யாருமே கிராஸில் வந்து அளக்கக்கூடாதுங்கிறது. ஆம்கோல் பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு கை நேராக தான் வச்சு கை வந்து அளக்கணும். அளக்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதிலேருந்து 1 inch வெளியே தையல் விட்டு நம்ம கட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்படி நம்ம கட் பண்ணும்போது சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் நம்ம கட் பண்ணி முடிக்கலாம். அடுத்ததாக ஒன்று வந்து நம்ம உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அளக்கும்போது இருக்கக்கூடிய அளவில், இப்போ முந்துண்டு 20 inch இருந்ததுன்னா அதில் 1/4 பகுதியை நம்ம ஆம்கோல் பகுதி கட் பண்ணணும். அந்த ஆம்கோல் பகுதி கட் பண்ணுறது ஷோல்டர்லேருந்து நம்ம உடம்பு இறக்கத்தில் அளந்து, இப்போ 40 inch உடம்புனா முந்துண்டு 20 வரும். அந்த 20 inch 5 inch ஆம்கோல் அளவு வச்சு முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் எடுத்தால் போதும். சூப்பரான இந்த மாடலில் ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு லுக்காக ரெடியாகும். எங்கள் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.